வணக்கம். நம்ம மந்த்லி சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் அமௌண்ட்டுக்கே நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி, நிறைய தெரிஞ்சு, நிறைய படித்து, அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படியெல்லாம் பண்ணாமல், எந்த அனலைஸும் பண்ணாமல், அந்த கம்பெனியோட பேரை கேட்டவுடனே நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட கம்பெனிஸ் இருக்கா? இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் ஈவன் நம்ம போய் மந்த்லி கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் நம்ம பேங்க்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட கம்பெனிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ டாப் 8 ஸ்டாக்ஸ் லாங் டம்க்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்க பிளைண்டா அதோட பேரை கேட்டா ஓகே, இந்த மந்த் இந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், அப்படிப்பட்ட ஸ்டாக்க தான் நம்ம பார்க்க போறோம். சோ அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து 4 ஸ்டாக்கு இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஒரு 4 ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதே மாதிரி மல்டி பேகர் ரிட்டர்ன் கொடுக்கிற மாதிரி 3 பெஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பத்தி டீடைல் அனலைஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியா நம்ம பார்க்க போறது TCS. ஸோ வேர்ல்டுலயே ஐடி இண்டஸ்ட்ரியோட க்ரோத்ல இந்தியாவும் ஒரு லீடிங் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்தியாவில இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும் போது 50% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து TCSோட தான். ஸோ TCS வந்து 1968 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ அது பிக்கஸ்ட் ஐடி கம்பெனியா இருக்கு நம்ம இந்தியாவில. அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 10 lakh crore இருக்கு. இப்போ TCSோட ரெவன்யூன்னு பாத்தீங்கன்னா 2017 1,17,966 crores வந்திருக்கு. நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதோட மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ TCSோட க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர் எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ TCS வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கம்பெனியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பெடிலைட். ஸோ இந்த கம்பெனி வந்து 1959 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்க ஃபேமஸான பிராண்டு ஃபெவிகாலோட ஃபர்ஸ்ட் அவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நம்பர் 1 அடிசிவ் கம்பெனி மேனுஃபேக்சரிங்காக இருக்காங்க இந்தியாவிலே. இவங்களோட ஃபேமஸான பிராண்ட் என்னென்னா ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக், ஃபெவிக்விக்குன்னு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு கடையில் போய் கேட்டாலும் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் விட இந்த பிராண்டு தான் வந்து அதிகமாக சேல் ஆகும். அப்படிப்பட்ட நேம் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த கம்பெனியோட பிராண்ட். அதே மாதிரி பெடிலைட்டோட ரெவன்யூ வந்து 2017 5,616 crores இப்போ 2021 7,292 crores வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு ரெவன்யூ. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லேயும் வந்து 2017 857 crores 2021 1,122 crores வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 700 rupees இருந்த மார்க்கெட் ப்ரைஸ் 2017 இப்போ 2021 இப்போ கரண்ட் 1,900 rupees வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கு. பெடிலைட்டோட ஃபியூச்சர் க்ரோத்னு பாத்தீங்கன்னா அதோட கீ ட்ரெண்டே வந்து அர்பனைசேஷன் தான். வில்லேஜ் எல்லாமே வந்து சிட்டியா மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அர்பனைசேஷன் வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்டும் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிட்டே இருக்கும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா பெடிலைட் கம்பெனிக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அவங்க ரெடி பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ்யூ, சீ லேண்ட் இதெல்லாம் தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்னிச்சர் ரெடி பண்ணுறதுக்கு, வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷனு, கம், அது எல்லாமே யூஸ் ஆகும். தேர்டாக பார்க்க போகிற கம்பெனி வந்து HDFC பேங்க்கு. ஸோ நம்ம கார் வாங்கணுன்னா அதுக்கு தேவைப்படுற காசுக்கு நம்ம போய் லோன் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவைப்படுற காசுக்கு அவங்க போய் லோன் வாங்குவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியே வந்து அதோட பேக் போனாக இருக்கிறது வந்து பேங்கிங் சிஸ்டம் தான். அப்போது இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 பேங்கிங் சிஸ்டமாக இருக்கிறது வந்து HDFC பேங்க்கு தான். ஸோ அந்த கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
1994 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவிலே ஒரு லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க்னா அது HDFC பேங்க் தான். ஸோ அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 7.5 crores இருக்கு. HDFC பேங்கோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2017 73,000 crores இருந்து இப்போ 2021 128,000 crores வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் இருந்திருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து 2017 15,000 crores இருந்து 2021 31,000 crores வரைக்கும் அப்டே டபுள் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2017 800 rupees ட்ரேட் ஆயிருந்து இப்போ 2021 1,500 rupees வரைக்கும் நல்ல ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கு நம்மளுக்கு. HDFC பேங்கோட ஃபியூச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பேங்க்ல ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா 2-3 days மேலே ஆகும். ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஜஸ்ட் செகண்ட்ல மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ இப்படி எல்லாமே நிறைய மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்துச்சுன்னா வந்து HDFC பேங்க் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 4th கம்பெனி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இந்தியாவில் ரீசெண்டாக எல்லா இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தை விட டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. எப்படி ஒரு எக்கனாமியோட பேக் போனாக இருக்கிறது வந்து பேங்கிங் சிஸ்டமோ அப்படி தான் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட பேக் போனாக இருக்கிறது வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷன். இப்போ எல்லாமே வந்து லோ காஸ்ட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்நெட் பெனன்ட்ரேஷன் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபியூச்சர் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டலாக மாறிட்டே இருக்கு. அதில் இந்தியாவில் மேஜராக ரோல் பண்றது யாருன்னா ரிலையன்ஸ் ஜியோ தான். ஸோ ரிலையன்ஸ் ஜியோ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஒரு பிசினஸ் செக்மெண்ட் தான். ஸோ அதர் செக்மெண்ட்டாக இருக்கிற பெட்ரோ கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி நிறைய செக்மெண்டோட ரெவன்யூ விட ரிலையன்ஸ் ஜியோலேருந்து வர ரெவன்யூவே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அம்பானி வந்து 2016 தான் வந்து ரிலையன்ஸ் ஜியோவை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆனால் இப்போ டெலிகாம் கம்பெனிலேயே வந்து பிக்கஸ்ட் கம்பெனியாக மேஜர் ரோல் பண்றது வந்து ரிலையன்ஸ் ஜியோ தான். சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் வந்து 40 crores இருக்கு. ரிலையன்ஸோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2017 3 lakh crore 2021 இப்போ 4 lakh crore வரைக்கும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2017 29,000 இப்போ 2021 53,000 வரைக்கும் அப்படியே டபுளாக மாறி இருக்கு நெட் ப்ராஃபிட்டு. ஸோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2017 அதோட ப்ரைஸ் வந்து 600 rupees இப்போ 1,900 rupees மேலே வரைக்கும் ப்ரைஸ் இருக்கு. ஸோ 4 years நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் ரெவல்யூஷன் தான். ஃபியூச்சரில் டிஜிட்டலாக எல்லாமே மாறதுனால ஸோ இந்த ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்கிறதுனால ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம TCS, பெடிலைட், HDFC பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த 4 கம்பெனியை வந்து நம்ம இந்த பேர் பார்த்தோடனே நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் நம்ம மந்த்லி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கான காம்படேட்டர்ஸ்ன்னு இது வரைக்கும் யாருமே போட்டி போட்டு ஜெயிச்சதே கிடையாது. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து எல்லாத்துலேயுமே மேஜர் ரோலாக இருக்கு. ஸோ இந்த கம்பெனிலனா நம்ம கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் லாங் டேர்முக்கு. இன்னொரு பார்ட்டில் இன்னொரு ஒரு 4 கம்பெனிஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த 4 கம்பெனிஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிடையாது, இது என்னோட அனாலிசிஸ் தான். நீங்கள் எந்த ஒரு ட்ரேடு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாக் அட்வைசரை கேட்டு நீங்கள் ட்ரேட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.